ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்க்குற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அண்ணாமலை செயலிருந்து அனுப்பிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹாப்பி. அதாவது நாங்கள் 21ஆம் தேதி வரைக்கும் மீட்டிங் எங்கள் சபாஸ்டின் சார் என்னெல்லாம் கேட்டாரோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவரோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம் தான், அதாவது டிஸ்டன்ஸ் மோட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் எழுதி வந்து ஸ்பீட் போஸ்ட்ல இருந்து போட்டுக்கலாம். போன வாட்டி நடந்த எக்ஸாமில் வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நிறைய பேர் மிஸ்ஸிங் ரிசல்ட் ஆகிட்டாங்க, நிறைய பேர் ஆப்சன்ட் போட்டாங்க, நிறைய பேர் ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஸோ அது நடையாக நடந்தோம் யூனிவர்சிட்டிக்கு இதுக்கு கிளாரி ரெட்டிஃபை பண்ணி கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு பண்ணலாம், நிறைய பேருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி ஓப்பன் புக் எக்ஸாம் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு என்ன கேட்டிருந்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சண்டாக ப்ரெசண்டாக அந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. அதை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதியிலிருந்து 10 நாள் கழிச்சு ஓகேங்களா நீங்கள் அந்த பேப்பருக்கு ப்ரெசண்டாக ஆப்ஷனாக நீங்களும் இண்டிவிஜுவலாக பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பேப்பராக கொண்டு போய் போடுறது வந்து சிரமமாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பராக கொண்டு போய் போட்டால் வந்து கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் 2 பேப்பராக 3 பேப்பராக வந்து போடுறதுக்கு ஒரு ஆஃபர் கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். அதுவும் கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களா, திங்கக்கிழமைலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே ஓகேங்களா, ஃப்ரைடேக்குள்ளே எழுதணும் எல்லா பேப்பரும் அந்த காலேஜஸ்க்கு போய் சேர்ந்துருக்கணும், இண்டிவிஜுவல் உங்கள் காலேஜுக்கு போய் சேர்ந்துருக்கணும். அதாவது 2 பேப்பராக 3 பேப்பராகவோ நீங்கள் போடலாம், இல்லையா எல்லா பேப்பரும் ஒட்டுக்கா அட்டாச் பண்ணி ஃப்ரைடேக்குள்ளே அந்த காலேஜில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரைடேல போய் கொண்டு போய் போஸ்ட் போடக்கூடாது, ஃப்ரைடே அன்றைக்கி அந்த காலேஜுக்கு போய் சேர்ந்துருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த வேட்ஸ் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸாம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 9:00 to 9:30 உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில் வந்துடும். எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30 வரைக்கும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட எக்ஸாம் முடித்த அடுத்த நிமிஷமே 1 மணி நேரம் தான் டைமு. நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் பிடிச்சி அது PDF எல்லாம் கன்வெர்ட் பண்ணி 12:30 to 1:30 மெயில் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் தான் டைமு, மெயில் பண்ணலைன்னா பெரிய சிக்கல் ஆயிரும். ஆஃப்டர்நூன் எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருந்தீங்கன்னா வந்து 2:00 to 2:30 உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். 2:30 to 5:30 வரைக்கும் எக்ஸாம் டைமு. முடிச்சு அடுத்த நிமிஷம் PDF எல்லாம் கன்வெர்ட் பண்ணி 5:30 to 6:30 நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் A4 சீட்டு வாங்கி எழுதிக்கலாம். அந்த A4 சீட்டில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த ஃபஸ்ட்டு அனெக்ஸா பேஜ் இருக்கணும். காலேஜ் கோடு, காலேஜ் நேம், ரெஜிஸ்டர் நம்பரு, நீங்கள் என்ன எழுதுறீங்க எல்லாம் டிக் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை அட்டாச் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. அனெக்ஷா பேஜ் 2 வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் போஸ்ட் போடுறீங்க தெரியுங்களா, அந்த போஸ்ட் போடுறதுக்கான மேலே ஒட்டுறதுக்கான கவர் லிஸ்ட்டு இது தான். ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேட்ட அளவுக்கு எல்லாம் அண்ணன் சார் ஃபேவராக பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே ஃபேவராக பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஸோ எக்ஸாம்ஸை நல்லபடியாக முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு அடுத்த கரியர்த்துக்கான ஃபியூச்சரெல்லாம் பார்ப்போம். பை பை, இப்படிக்கு மாறி. சாரி, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து எல்லா பேஜ்லேயுமே உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும், பேஜ் நம்பரும் இருக்கணும் ஓகேங்களா, மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையெழுத்து வந்து மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ இதுலேயும் வந்து மால் ப்ராக்டிக்ஸ் இருக்குது, ஆப்சன்ட் இருக்குது, ஃபெயில் இருக்குது, ஏகப்பட்ட கேட்டகரியில் இருக்குது ஓகேங்களா, WHO1ல இருக்குது. ஸோ பார்த்து தெரிஞ்சுட்டு எழுதுங்க. போன வாட்டி என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் புக் எக்ஸாம் கொடுத்தாங்களோ அதே தான் இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்க. சில நம்ம கேட்டதுக்கு எல்லாம் வந்து அட்வான்டேஜ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஃபேவராக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரிய வைங்க கிளியராக, அப்போ தான் இந்த எக்ஸாம்லேயும் மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். பபேபி இப்படிக்கு மாறி.